போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய தமிழகத்து முதல்வர், கழகத் தலைவர், மதிப்புக்குரிய தளபதியார் அவர்களே, விழாவினுடைய நாயகன், கழகத்தின் பொருளாளர் சகோதரர் டிஆர் பால் அவர்களே, அவரை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய தமிழின தலைவர், திராவிடக் கழகத்தின் தலைவர் அண்ணன் வீரமணியார் அவர்களே, கவிதையிலையும் வாழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர், மரியாதைக்குரிய அவர்களே, புலவர் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்தின் பல்வேறு நிலையில் இருக்கிற கழக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த விழாவில் பால் அவர்கள் எழுதிய வரலாற்று நூல், அவருடைய வரலாறு பயோகிராபி இரண்டு பாகங்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே படித்து தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் ஏராளம். அந்த விழாவிலேயே தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் ஒன்று, இனிமேல் எந்த டீ கடையில் வடை வாங்கி சாப்பிட்டாலும் அந்த காகிதத்துக்கீழே போடக்கூடாது. ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். ஒருத்தர் பொட்டியும் அந்த படையை படித்தார், தியேட்டரை வாங்கினார். இன்னொருத்தர் கவிஞர் ஆனார். நமக்கு எங்கேயாவது இருக்கும். இனி நீங்களும் சரி, வடை வாங்கினா வடையை தின்றதோட படியாக. இது இன்றைய பாலனுடைய விழாவில் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாடம். மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த விழாவினுடைய மேட்சாக இருக்கக்கூடியவர் தம்பி உதயா அவர்கள். இன்றைக்கு அற்புதமாக பேசியிருக்கிறார். சபாஷ். பந்தில் ஏறிடும். வாழ்த்துக்கள். பால் அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆற்காடு வீராசாமி அவர்கள் பல காலமாக உடல்நலம் இல்லாமல் கட்சியினுடைய நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பதில்லை. ஆனால் இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார், அவரையும் வணங்குகிறேன். வந்ததற்காக நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி அண்ணா ஒரு முறை சொன்னார், திமுக என்பது பாஷாணத்திலே புழுத்த புழு, இந்த புழுவை வேறு எந்த பாஷாணமும் அழித்து விடாது என்று சொன்னார். அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகமே தியாக வேள்வியிலே தோன்றிய ஒரு கட்சி. அதிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு தியாகத்தை செய்திருப்பார்கள். சில பேருக்கு பதவிகள் வந்திருக்கும், சில பேர்கள் வரலாற்று நூல்களாக வந்திருக்கும். ஆனால் தாமஸ் கிரே என்கிற ஒரு ஆங்கில புலவன் ஒரு கவிதை எழுதியிருக்கிறான். எத்தனையோ முத்துக்களையும் மாணிக்கங்களையும் வைரங்களையும் வெளியிலே பார்க்கிறீர்கள், புல் மெனி ஜம்ஸ், எவ்வளோ இன்னும் எத்தனையோ ஒளி நிறைந்த முத்துக்கள், வைரங்கள், வைடூரியங்கள் யார் கையிலும் படாமல், ஆழ்கடலிலே யாரும் தீண்டப்படாமல் கிடக்கிறது என்று சொன்னார். அப்படி இன்னும் எத்தனையோ வைரங்கள், முத்துக்கள், வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். அதிலே ஒவ்வொருவரும் தன்னுடைய ஞாபகத்தில் வருகிற பொழுது குறித்து வைத்தவைகளை எல்லாம் சில நேரங்களில் பின்னாலே வருகிறவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று. வரலாறு ஒன்று இல்லாவிட்டால் நாம் வந்த வழி தெரியாது. வரலாற்றை இழந்த சமுதாயம்
நினைவிழந்த மனிதனுக்கு சமம் என்று உலக வரலாற்று எழுதிய அர்னால்ட் டாயன்பி குறிப்பிட்டார். ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழு வரலாற்றை அறிஞர் அண்ணா அவர்கள் ஆங்காங்கு தொட்டு கட்டுவிட்டு போனார். அவர் காலத்தில் முடிந்தது. அப்படி போய்விடக் கூடாது என்பதிலே கலைஞர் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கொள்கை கொண்டவர்கள். ஆகையினாலேதான் நெஞ்சிக்கு நீதியை அவருக்கு நெஞ்சில் நின்றவைகளையெல்லாம் பொதுவாகவே கலைஞருக்கு ஞாபக சக்தி அதிகம், அதை கொண்டு பல பாகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடனும் நெஞ்சிக்கு நீதியை படித்தே ஆக வேண்டும், படிக்கிறவன் தான் திமுக காரனாக இருக்க முடியும் என்பது என்னுடைய சட்டம். அதே போன்று நம்முடைய வரலாற்றை திருநாவுக்கரசு அவர்கள் மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார். ராதாமணன் என்கிறவர் ஒரு காலத்திலே கதை எழுதுவதில் எழுத்தாளராக இருந்தவர், அவர் எழுதியிருக்கிறார். இப்படி ஆங்காங்கு இருக்கிற பல பேர் எழுதியிருக்கிறார்கள். பேராசிரியர் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட கருத்துக்களை ஒரு வகையில் செய்திருக்கிறார். ஆகவே பல்வேறு ஒரே ஆள் இவ்வளவு செய்ய முடியாது. ஆகவே எல்லாம் அவர்கள் தொட்டு காட்டியவை எல்லாம் பின்னாலே வருகிறவர்கள் எல்லாம் அவற்றை பயன்படுத்திக் கொள்வதற்காக இருக்க வேண்டும். டி ஆர் பாலுடைய வரலாற்றை தளிக்கோட்டையிலிருந்து ஆரம்பித்து சொன்னார்கள். நான் அவ்வளவு தூரம் போகவில்லை, நேரமாகிறது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக எனக்கு பாலு தெரியும். நாங்கள் ரெண்டு பேரும் கலைவாணர் இருக்கிறதெல்லாம் சந்திச்சுக்குவோம். அதுக்கப்புறம் முதல் முதலாக பாலுடைய பேச்சை கேட்டது அண்ணா அகாடமின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஜெயலலிதாவை கூப்பிட்டு டான்ஸ் பர்ஃபார்ம் விட்டார். அதுக்கு உடனே இவர் இங்கிலீஷ் தான் அவருக்கு வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொன்னார். அன்னையோட அவர் இங்கிலீஷ் படத்தை விட்டார். அளவுக்கு நம்முடைய டிஆர் பாலு அவர்கள் அந்த காலத்தில் பாலுகிட்ட என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாராட்டணும், எடுத்துக்கொண்ட போர்ட்போலியோவில் நிலைநாட்டக்கூடிய ஒரு தைரியம் அவருக்கு. எதை விட்டாலும் ராஜராஜன் கல்லணை கட்டினான் கரிகால பெருவளத்தான், தஞ்சை கோவில் தேடினால் ராஜராஜன் என்றால், தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரவிருந்த சாலைகளை போட்டவன் யார் என்று கேட்டால் டி ஆர் பாலு என்றுதான் சொல்வார். நம்மளை வேண்டாத கூட சொல்லுவான், என்ன பண்ணாங்களோ தெரியும் சார், அந்த டி ஆர் பாலு நல்லா பண்ணிட்டு போறான் சார் அப்படி சொல்வார். ஆகியனால் அதே மாதிரி கொஞ்சம் மத்திய சர்க்கார் மட்டும் ஒத்துழைத்திருந்தால், நீதிமன்றம் கொஞ்சம் ஒத்துழைத்திருந்தால், இந்த நேரம் பாரதி சொன்னான் சிங்கள தீவுக்கு ஒரு பாலம் அமைப்போம் என்று சொன்னான், அந்த பாலத்தை அமைத்து காட்டியிருப்பார் டி ஆர் பால் அவர்கள். ஆனாலும் ஒன்றும் அதை அந்த கலைஞர் அந்த பாலத்தை திறந்து வைத்திருப்பார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அந்த பாலம் அமைக்கப்படும், தளபதி அவர்கள் திறந்து வைக்கிற அரசியல் சூழ்நிலை உருவாகி காட்டும். நம்முடைய தளபதிக்கும் அவர் உதயா சொன்ன மாதிரி தே பிராட் அப் டுகெதர், அவங்க இப்போ தலைவர் 40 ரூபா ஒரு பொருட்செயலாளர் ஒரு பொருளாளர், இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு, இவ்வளோ பேசணும். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பேசுகிற பேச்சிருக்க அதை நான் பாலுகிட்ட கேட்பேன், கையெடுத்து கும்பிட்டுரும் ஐயா சாமி மறுபடியும் ஞாபகப்படுத்தாதுன்ற அந்த அளவுக்கு நட்புகளாக இருந்தவர்கள். ஆனால் அந்த வரலாற்றில் நான் ஒன்று பார்த்தேன், இந்த பாலு ஒரு இடத்துல சர்றன்னு நான் மாவட்ட செயலாளர் என்கிறேன், தளபதியை கேட்குறேன் சர்றனானார் மாவட்ட செயலாளர், எத்தனை நாள் தளபதி தூங்காமல் இருந்தார், பாவம் செல்வராஜ் செத்து போயிட்டார், இல்லை பலராம இல்லை, அந்த படப்பிய மறந்துட்டே பாலு, அந்த படப்பு தானே கடைசி நேரத்தில் உயிர் கொடுத்தது நமக்கு அன்னைக்கு. அன்னைக்கு ஒரு 5 காலம் வெடிகாலம் 5 மணிக்கு வந்து அழுதுகிட்டே பேச காலரை தூக்கி அதெல்லாம் காணமே இல்லை. அடுத்த ரிவ்யூவில் வருமோ சரி வரட்டும், வரலாற்று என்றால் பாலுகிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, உதயா கூட சொன்னார் கருத்தை கரெக்டாக சொல்வார் யாராக இருந்தாலும். நான் ஒரு நாள் ஒரு விஷயம் கலைஞருக்கு இவர் சொன்னார், ஏ மனைய மாதிரி பேசாதப்பா அது அப்படி கிடையாது அப்படின்னாரு. இவர் இல்லைண்ணே இவருக்கு இவர்கிட்ட படப்பட்டா பேசுவார் இல்லை அப்படின்னு கலைஞர் கோவம் வந்துடுச்சே,
நீ தலைவனா என்ன தலைவனா? நான் சொல்றேன் இதான் கரெக்ட். நீ என்ன பதில் சொல்ல இல்லைண்ணே அப்படி போட்டு போட்டேன் அப்படின்னா அப்படின்றாரு. உடனே ஒரு கோவிச்சு போகிறத பார்த்தீங்கன்னா மருமக முறுக்கி போகிற மாதிரி போவார் வேகமாக. போயிடாண்ணா போயிட்டான் மாடைய சொன்னால் கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு தர இரு நம்பி குளிச்சுட்டு வரேன்னு போனார். போனவர் டக்குன்னு திரும்பி வந்தார். தர நான் குளிக்க போகும்போது யோசித்து பார்த்தையா அவஞ்சோன்னு தான் ஏன் கரெக்டு. அவன் இங்கே எங்கேயாவது போயிருப்பான் அவனை கூப்பிடுனாரு. அவனா இன்னாத்துக்கு தாமரத்தை தாண்டி இருப்பான் நீ போய் அப்போ கேட்குறீங்களா என்ன ஓ கூப்பிடியா அப்படின்னாரு. அப்புறம் இவர் கூப்பிட்டேன் வரல நான் வரல சொல்கிறது. ஏய் நீ சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்கிறாருப்பா நீ பா அப்படின்னு வந்தார். வந்தார் சார், அந்த இடத்துல தான் இன்றைக்கும் நான் தலைவரை பார்க்குறேன், உயர்ந்து நிற்க எனக்கு. உடனே பாலு உள்ளே நுழைஞ்சேன். பாலு நீ சொன்னது தான்ப்பா கரெக்டு, நான் தான்ப்பா அவசரப்பட்டு சொல்லிட்டேன். அடுத்த வார்த்தை சொன்னார், என்னை மன்னிச்சிடு பாலு. தான் சொன்ன கருத்துக்கு ஒரு தொண்டன் இடத்திலே மன்னிப்பு கேட்கிற மகத்தான செய்த தலைவர் பாலு உருண்டு அழுதுட்டார். நீங்களே நீங்களே சொன்ன இல்லையா, கருத்து யார் சொன்னாலும் நியாயம் தானேயான். எனக்கு பாலுடைய வரலாற்றில் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அதை விட பாலுக்கிட்ட இன்னொரு நிகழ்ச்சி எல்லாம் நான் சொல்ல விரும்பல. கலைஞரை கைது பண்ணிட்டாங்க அன்றைக்கி, பாலு துடிச்சது இவரை தூக்கி போட்டது இதெல்லாம் கூட பரவாயில்ல. அன்றைக்கு மினிஸ்டர் அவர், அவர் வண்டியில் தேசிய கொடி பறக்குது, அவருக்கு எஸ்கார்ட் இருக்கான், சென்ட்ரல் மினிஸ்டர். வேலூர் ஜெயிலில் போய் பார்க்குறேன், அந்த மண்ணில் புரண்டுக்கு படுத்துக்கிட்டு இருக்கேன், என் கண்ணில் தண்ணி வந்துட்டு. மினிஸ்டர் என்னையா பாலு அப்படின்னா, அண்ணே அதை விட எனக்கு தண்டனை பெற்றான் இருக்கு, தலைவருக்காக நான் அதை படுத்திருக்கேன் சொன்னார். அந்த உணர்வு இருக்கிற காரணத்தால் தான் அவருடைய வாழ்க்கைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைப்பை கொடுத்துருக்கார். அப்படி ஒரு தலைப்பை பேசுறதுக்கு பயமாக இருக்குது. அதனால் என்ன சிரிக்கிறீங்க? அதனால் தளபதியின் இடத்துல பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தலைவர் பாலுவுக்கு எல்லாம் கொடுத்தார், எனக்கு எல்லாம் செய்து கொடுத்தார். 10-12 முறை எம்எல்ஏ ஆக்கினார், மந்திரி ஆக்கினார், எல்லாம் ஆக்கினார். ஆனால் என்னை பொதுச் செயலாளர் ஆக்கினது தளபதி தான். பாலூர்லேயாவது பள்ளிக்கூடம் இருந்தது, எங்கள் கிராமத்தில் பள்ளிக்கூடமே கிடையாது, ரோடு கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அந்த குக்கிராமத்திலிருந்து வந்து அறிமுகமாகி கலைஞரிடத்தில் 53 ஆண்டு காலம் அவருடைய மடியில் இருந்து என்னை வளர்த்தவர் அவர். ஆனால் நான் என்ன ஜாதி என்ன மதம்னு கூட தெரியாது. 71 என்னை நிற்க வைக்கும்போது தான் நான் என்ன ஜாதின்னு கேட்டார் தலைவர். அவரிடத்தில் வளர்ந்த மகன். ஆனால் என்னுடைய தலைவருடைய மகன் இன்றைக்கு தலைவர். தளபதியும் சொல்லுகிறேன், நான் அந்த வீட்டுக்கு போகிற பொழுது ஒரு இளம் வராயத்து சிற்று சிறியவன் இன்றைக்கு என் தோளுக்கு வளர்ந்து தோழனாகி என் தலைக்கு மேல் வளர்ந்ததால் என் தலைவனாக நானே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அதே போல்தான் பாலுக்கும் அவருக்கும் இருந்த நட்பின் அடிப்படையில் பார்த்தால் கூட இன்றைக்கு ஒரு வர்க்கத்தில் என்னை உட்கார வைத்து மறுபக்கத்திலே பொருளாளராக அறிவித்திருக்கிறார். எங்களுடைய பணி தளபதியினுடைய மனம் மகிழத்தக்க வகையில் கட்சி பணி ஆற்றுவதுதான் முறை, அதைத்தான் செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.